நான் உங்கள் மோகன்ராஜ் ஃப்ரம் திருப்பூர். ஸோ நம்ம ரைட்டிங் ஜாப் பண்ணிட்டுருக்கிறோம். ரைட்டிங் ஜாப்புக்கும் விஜயண்ணாக்கு என்னப்பா சம்மந்தம்னு கேட்கலாம். ஸோ நான் சும்மா தான் வச்ச விஜயண்ணா ஃபோட்டோ, ஓகேங்களா? ஸோ விஜயண்ணா பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். அதேமாதிரி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணால் தான் ஹால்னு கொடுத்தா மட்டும் தான் நம்ம வீடியோ போடுறதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதேமாதிரி ரைட்டிங் ஜாப் பண்ணுறவங்களுக்கு வந்திருப்பீங்க, உள்ளே வந்திருப்பீங்க. ஸோ அவங்க வந்துட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ரைட்டிங் ஜாப் எப்படி பண்ணணும்னு நான் சொல்லித்தரேன். ஸோ ஒன் பேப்பருக்கு 50 ரூபா. ஸோ டபுள் 90 பேப்பர் நீங்கள் வேறு நீட்டாக எழுதுறீங்க அப்படின்னா 4,500 ரூபா. ஸோ அது உங்களுக்கு ஒரு மாதம் வரைக்கும் கிடைக்கும், 18,000 ரூபா. இது எப்படி என்ன ஏதுன்ட்டு புது மெம்பருக்கு தெரியாது, பழைய மெம்பருக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ புது மெம்பர்ஸ் இருந்தீங்க அப்படின்னா ஸோ மறக்காமல் நம்ம வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்கு போகலாம். ஸோ கம்பெனி நேம் பார்த்திங்க அப்படின்னா ஒன் ஸ்டெப் ஆல் சொல்யூஷன். நம்ம பிரான்ச் பார்த்தீங்கன்னா காரைக்கால் பிரான்ச், ஓகேங்களா? ஸோ இது வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுன்ட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை பார்த்து நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணும்போது நான் உங்களுக்கு இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்துட்டு உங்களுக்கு ஷோ பண்ணிடுவேன். நீங்கள் படித்து பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், சரிங்களா? இதுக்கு எந்த வித ரூல்ஸும் கிடையாது, எந்த வித கண்டிஷன் கிடையாது. நீங்கள் படிச்சிருக்கணும் படிக்காதோ அதெல்லாம் உங்களோட விருப்பம். பட் ஹேண்ட்ரைட்டிங் நல்லா எழுதுவேன் எனக்கு தெரியும் அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்துட்டு தாராளமாக உள்ள ஜாயின் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ அது போக உங்களுக்கு வேறு ஏதாவது விஷயம் இருக்குது அப்படின்னா, இப்போது சொல்லப்போனால் அப்படின்னு வச்சுக்கலாம், நிறைய பேருக்கு படித்தவங்களும் இருக்கிறாங்க, படித்தவங்களுக்கு வேலை கிடைக்கிது, படிக்காதவங்களுக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு வேலை கிடைக்கிறதில்ல. ஸோ என்னால் ஹேண்ட்ரைட்டிங் நல்லா எழுத முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜாப் உங்களுக்கு தான். ஸோ நான் வளவலும் பேச வரல, நான் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுன்ட்டு டீட்டெயிலாக முடிச்சிடுறேன். இது வந்து 100% லீகல் தான், ஃபேக் கிடையாது. ஸோ நம்ம டீமில் இருக்கிறவங்க தெரியும் எல்லாத்துக்குமே. ஸோ நம்ம டீமில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 90+ மேலே ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே கரெக்டாக ஷீட் போகுது, பேமெண்ட் வருது. பட் நான் வந்துட்டு பேமெண்ட் ப்ரூஃபெல்லாம் நான் காட்டல. ஏன் அப்படின்னா சில பேர் நான் பேமெண்ட் ப்ரூஃப் காட்டும்போது அதுலேருந்து நம்பர் எடுத்து அங்கே பேசி கேட்டுக்கிறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு ஸோ அதை காட்ட விரும்பல, ஃபஸ்ட் டைம் நான் காட்டியிருப்பேன். ஸோ அது வந்துட்டு என்னோட மிஸ்டேக். ஸோ இது வந்துட்டு எல்லாமே டீட்டெயில் சொல்லிடுறேன், வாங்க வீடியோக்குள்ள. அடுத்த ஸ்டெப் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிடுறேன், எப்படி எழுதணும் ஃபஸ்ட்டு, ஓகேங்களா? அதை நான் உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ உங்களுக்கு ஹேண்ட்ரைட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கணும், சரிங்களா? நீங்கள் 4 நம்பர் மேலே ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா வச்சுங்களேன், ஒரு 9,256னா நீங்கள் அடுத்து 9,257, 9,258 தான் நீங்கள் எழுதணும். அதுக்கு மேலே ஒன்று கொடுத்துக்கிறாங்க பார்த்தீங்கன்னா நேம், நீங்கள் உங்கள் நேம் ரெஃபர் நேம்னு என்னோடய நேம் போட்டுக்கோங்க மோகன். கார்டு நம்பர் உங்கள் கவர்லேயே வந்துடும், 4 நம்பர்கிட்ட வந்துடும், சரிங்களா? ஜாயினிங் டேட் உங்களுக்கு எப்போ கொரி ரிசீவ் ஆகுதோ ஸோ அன்னைக்கு டேட்டு. நம்பர் ஆஃப் பேஜ்னா 1னா 1, ஓகேங்களா? பின்னாடி திருப்பி எழுத மட்டும் செஞ்சுக்கங்க, பின்னாடி திருப்பி அந்த நம்பர் ஆஃப் பேஜில் போட தேவையில்ல, 2வது பேப்பருக்கு பண்ணால் மட்டும் போதும், சரிங்களா? ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து எழுதணும், நீட்டாக இருக்கணும் ஹேண்ட் ரைட்டிங். நீட்டாக இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்துட்டு பேமெண்ட் பண்ணுவாங்க, இல்லை பேமெண்ட் பண்ண மாட்டாங்க. இந்த பேப்பர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முன்னாடியும் இருக்கும், பின்னாடியும் இருக்கும், பின்னாடி திருப்பி எழுதுற மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? ஸோ கால் வந்துட்டே இருக்குது, நான் வீடியோ வந்துட்டு அப்படியே நாங்கள் ஸ்கிப் பண்ணி வச்சுருந்தேன், அப்பவும் கால் வந்தது. ஸோ வீடியோ முடிச்சுட்டு கால் பேசணும். ஸோ எல்லாமே ரைட்டிங் ஜாப்பில் பண்ணி தாக்குறாங்க. நீங்கள் தாராளமாக டிஸ்பிளே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம், காலும் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ நான் இந்த மாதிரி நீங்கள் ஹேண்ட்ரைட்டிங் உங்களுக்கு எழுத தெரிஞ்சால் போதும், ரொம்ப கசா முசா எழுதினா பேமெண்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் போட்ட அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க. நீங்கள் மேக்ஸிமம் 2,600 நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? 2,600 பேமெண்ட் பண்ணுறீங்க இந்த மாதம் மட்டும்தான், நெக்ஸ்ட் மந்த் பார்த்திங்கன்னா 2,800, சரிங்களா? ஆஃபர் இருக்குன்னா நல்லா கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. நீங்கள் வந்துட்டு 2,800 பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க, ஓகேங்களா? 2,800 கட்டுறீங்க அப்படின்னா என்னால் எழுத முடியல சார், போட்ட அமௌண்ட் ரிட்டர்ன் பண்ணுங்கன்னா பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் எழுதி ஏர்ன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், சரிங்களா? ஸோ நல்லா பார்த்துங்க ஹேண்ட் ரைட்டிங், இந்த மாதிரி நீட்டாக எழுதுவீங்கன்னா மட்டும் உள்ள ஜாயின் பண்ணுங்கள். கிறுக்கி வச்சுட்டீங்க அப்படின்னா ஸோ என்னால் எதுவும் பண்ண முடியாது, முன்னாடி பின்னாடி நீங்கள் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். மொத்தம் உங்களுக்கு 360 ஷீட் கொடுப்பாங்க. 360 ஷீட்டில் ஃபஸ்ட்டு 2 வருதுக்கான ஷீட் உங்களுக்கு வந்துடும், அதில் 90 ஷீட்டு மட்டும் 2 கலரில் இருக்கும், 90 ஷீட்டு மட்டும் எடுத்து வச்சு நீங்கள் எழுத ஆரம்பிக்கலாம், சரிங்களா? அதில் 90ல 50 முடித்தாலும் பேலன்ஸ் 40 இருக்கனாலும் அந்த பேலன்ஸ் 40 ஷீட் வச்சு நீங்கள் வந்த அட்ரஸுக்கு கொரியர் பண்ணி விட்ருங்க, ஓகேங்களா? ஸோ இது ஒரு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நம்ம டிசைனாக போட்டு எழுதுறது எதுவுமே இருக்கக்கூடாது, ஓகேங்களா? நம்ம ஸ்டைலிஷாக போடுறது, சுழிச்சு விட்றது, அப்படி 3 வந்து ஒரு கீழே கீழே இருக்கிறது, 4 கீழே அப்படி இருக்கக்கூடாது. மேலே நீட்டாக 1, 4, 2, 3, 4 அப்படி எழுதுனா எழுதிங்க. நீட்டாக A to Z வரைக்கும் எந்த நம்பர் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் நீட்டாக போட்டுக்கங்க, ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ரூல்ஸு. ஸோ உங்களுக்கு ஓகே இதெல்லாம் எப்படி தான் எழுதணும். இப்போ பார்த்தீங்கன்னா போன டைமில் 5 லெட்டர்ஸ் வந்துச்சுங்க, ஓகேங்களா? 5 லெட்டர்ஸில் எழுதிக்கிறாங்க. நம்ம 4 லெட்டர்ஸுங்கும் போது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், அது நீங்கள் எழுதுகிற பொறுத்தாக இருக்குது, ஓகேங்களா? எல்லோரும் கன்ஃபியூஸ் ஆகிறது எங்கேன்னு கேட்டிங்க அப்படின்னா இங்கே தான் கன்ஃபியூஸ் ஆகிறீங்க. ஸோ என்ன சார் 2,400 கொடுத்துக்கிறீங்க அப்படின்ட்டு நீங்கள் 2,800 கேட்குறீங்கன்னு கேட்குறீங்க. கீழே பாருங்கள், 2,400 ப்ளஸ் 2,400 ப்ளஸ் உங்களுக்கு 2,800 ஆச்சு. நல்லா கவனிச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு 2 வருஷத்துக்கான ஷீட் உங்களுக்கு 150 ஷீட் கிடைக்கும். அதில் 2 கலரில் நீங்கள் எடுத்து வச்சு 1 கலர் சூஸ் பண்ணி எழுதுறீங்கன்னா 8வது நாள் நீங்கள் கொரியர் போட்டுடணும். கொரியர் போட்டு அடுத்த 90 ஷீட் நீங்கள் எழுத ஆரம்பிச்சிடணும், சரிங்களா? பேமெண்ட் உங்களுக்கு கூகுள் பே ஃபோன்பே எதோ ஒன்று நான் உங்களுக்கு பண்ணி விட்ருவோம்.
இப்போ நீங்கள் 1 to 30 எழுதுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களா, ஒரு ஷீட்டுக்கு உங்களுக்கு 5 ரூபா கணக்கு, உங்களுக்கு 490 ரூபா கிடைக்கும். நல்லா தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. 31 to 60 ஷீட் எழுதுறீங்கன்னா ஒரு ஷீட்டுக்கு 20 ரூபா கிடைக்கும், 1200 ரூபா உங்களுக்கு பேமெண்ட் கிடைக்கும். 61 to 80 எழுதுறீங்க அப்படின்னா ஒரு ஷீட்டுக்கு 30 ரூபா கிடைக்கும், ஸோ 2400 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். 81 ஷீட்டுக்கு மேலே கரெக்டாக வந்துருச்சு நீங்கள் எழுதுறது அப்படின்னா ஒரு ஷீட்டுக்கு 50 ரூபா கிடைக்கும், 4500 ரூபா நீங்கள் எடுக்கலாம் எடுக்கலாம் பட் நீங்கள் எழுதுகிற பொறுத்த எல்லாமே இருக்குது சரிங்களா. நீங்கள் இன்ட்ரெஸ்டோடு பண்ணீங்க, சம்பாதிக்கணும்னு பண்ணுறீங்க, கஷ்டமாக இருக்குதுன்னு பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக முடிக்கலாம். ஏன்னா தானன்ற உள்ளே வந்து ஜாயின் பண்ணி அமௌண்ட் போட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க சரிங்களா. ஸோ உங்களுக்கு இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து 4 வாரம் ஓகேங்களா, 90 ஷீட் 90 ஷீட் 4 வாரம் நீங்கள் எழுதி கொடுத்தா மாதம் 12000 சம்பாதிக்கலாம். நீங்கள் கட்ட போகிறது வெறும் 2800 தான் ஓகேங்களா, ஃபஸ்ட்டு மாதம். அதே ரெண்டாம் மாதம் நீங்கள் கண்டினியூ பண்ணுறீங்க, நல்லா ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா வெறும் 2400 ரூபா கட்டினா போதும் சரிங்களா. ஓகே, உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா எனக்கு மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணுங்கள், நான் டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறேன். இது வந்து 100% லீகல் தான், நோ ஃபேக் ஓகேங்களா, சம்பாதிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள், நம்ம வீடியோ பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பை பாய்.